வணக்கம் நேர்களே இது உங்கள் தமிழ் சரிதம் சேனல் பட்டாபிஷேகம் தை பொறந்தா வழிபுறக்கும் என்ற தெங்கிலே எத்தனையோ பாடுபட்டோம் எங்க வாழ்விலே ஒரு வழியும் பொறக்கலையே காவிரி நாடே தாயே காவிரி நாடே தஞ்சை மாவட்ட பாடல் விடியற நேரம் வந்துருச்சு எழும்புதே என்று வீட்டுக்காரரை பீக்கி சீண்டினான் இன்னும் பூமி கருப்பாகத்தான் இருந்தது குடிசைக்கு பக்கத்தில் இருக்கும் ஆழமரத்தில் கட்டப்பட்டிருக்கும் மாடுகளின் கொம்பிலும் கழுத்திலும் கோர்க்கப்பட்டிருக்கும் சின்ன சின்ன சலங்கைகளின் கிளிங் கிளிங் ஓசையை எந்தவித தயக்கமும் இல்லாமல் குடிசைக்குள் நுழைந்து பீக்கியின் காதில் நுழைந்து பீக்கியின் கணவன் வீட்டுக்காரர் சோவையின் காதில் கொசுராக விழுந்தது மாட்டுச்சாணத்தின் வாடையும் கோமியத்தின் வாடையும் குடிசைக்குள் நுழைந்த வண்ணம் இருந்தன அந்த வாடையின் தன்மையை வைத்து அந்த நேரத்தின் நேரம் மணி என்ன என்று கணக்கிடுவது தீக்கிக்கு சாதாரண விஷயம் மணி நாளாயிடுச்சு எழும்புத என்று தன் கரடமுரடான குரலில் புலம்பியவாறே குடுக்கை விளக்கை கொளுத்தினாள் விளக்கை கொளுத்தும் போது மூன்று தீக்குச்சிகள் காற்றினால் அணைக்கப்பட்டு நான்காவது முறை சுவற்றின் மூலையில் வைத்து பற்ற வைத்த பின்பே விளக்கு விளங்கியது சாணம் போட்டு மொழிகிய தரை பள்ளம் பள்ளமாக பெயர்ந்திருந்தது கோழிகள் கூடையால் மூடப்பட்டிருந்தன கொக் கொக் என்ற முணுமுணுப்புகள் ரகசியமாய் வெளிவந்தன தன் கையை அவள் தொடையில் தட்டினாள் அந்த இடத்தில் கடித்துக்கொண்டிருந்த கொசு தப்பித்து ஓடிவிட்டது பட்டாளத்துக்கு போகிற அளவுக்கு கொசுக்கள் வாட்டசாட்டமாக புஷ்டியாக இருந்தன பணம் இல்லாததால் பண ஓலைகள் செல்லரிக்கப்பட்டு நிறம் மாறியிருந்தன மூங்கில் கழிகளை வண்டுகள் துளைத்து தொலைத்து விட்டிருந்தன மோட்டு வளையின் மேல் படரவிட்டிருந்த பூசணிக்கொடியின் நிழல் தெரிந்தது கூடையால் கவிழ்க்கப்பட்டு மூடப்பட்டிருந்த கோழிகளில் ஒரு சேவல் கூவியது சேவ கூவியாச்சு சூரியன் வந்து தன் சோவையை சேவை சோவை பச்சை புடவையை போர்த்தி கொண்டு ஈச்சம்பாயிலே செங்கற்களை தலைக்கு வைத்துக் கொண்டு கொண்டிருந்தான் அவன் பக்கத்தில் அவனுடைய மகன் அழகேசன் தாறுமாறாக கிடந்தான் வாயிலிருந்து எச்சில் ஒழுகி வெள்ளை கோடு போட்டு இருந்தது சோவை எழுந்து அமர்ந்தான் கண்களை கசக்கிக் கொண்டு தன் இரு உள்ளங்கைகளையும் பார்த்து கண்ணில் ஒத்தி கொண்டு முருகா என்று எழுந்தான் நடக்க முடியவில்லை நொண்டினான் அவன் ஏன் நொண்டுகிறான் என்று பீக்கை கேட்டாள் நேற்று முதலாளி வீட்டில் சுண்ணாம்பில் வேலை செய்ததால் அவனுடைய கால்களை சுண்ணாம்பு தின்றுவிட்டது என்று கூறினான் சீக்கிரம் போ ரயிலு வந்துடும் என்று கை சோவையை அவசரப்படுத்தினாள் இன்று ரயிலில் அவனுடைய முதலாளியின் மகன் பட்டணத்திலிருந்து பொங்கல் விடுமுறைக்கு வீட்டுக்கு வருகிறான் மாட்டு வண்டி பூட்டிக்கொண்டு போய் அவனை சோவை அழைத்து வர வேண்டும் காருபா இருந்தா தாடி பனிமழையா பெய்து டீ குடிக்கணும் சோவை தயக்கமாக கேட்டான் உன் மண்டையில ஏதாவது வச்சு விளங்குதா எங்கிட்ட தம்பிடி இல்ல நேத்தே புடிச்சு வாய் வெளுத்து போச்சு வெத்தலச்சாரே இல்ல பாஞ்சாலமாக பூவாயிகிட்ட கொழுந்த சுண்டு வரல் பெருசு பொகலக்கட்டையை வாங்கி அடக்குனேனே அதுதான் அப்புறம் துப்புற இல்ல எல்லாம் இடுப்புல இருக்கு பாரு சொப்பால அடிச்ச காசே கிடையாது ரயிலு வந்துரும் கைகால் நடுங்குது முந்தானையில இருக்கும் பாரு இது என்னடி இது பிடையா போச்சு யாரையோ பிடிச்ச சனிய என்ன பிடிச்சுக்குச்சு ரெண்டு வாரமா நிலத்துல வேலையே இல்ல அதுக்கு முன்னாடி அந்த வெள்ளை நாயக்கனுக்கு நாத்து நட்டேன் அந்த பத்தனாவும் இன்னும் வரல அவன் பாடையில போக காஞ்ச பிசுனாரி சட்டையை உடச்சு கஷ்டப்பட்டாலும் கூலி கொடுக்கறதுக்கு அப்படி மாஞ்சு போறானே அவன் முகத்துல வெத்தையை கொதப்பி முடியணும் என்று முணுமுணுத்தவாறு அரிசி சட்டியை திறந்து ஐம்பது பைசாவை எடுத்து கொடுத்தாள் இந்தா இதுதான் இருக்கிறது திடீர்னு நெஞ்சடிச்சு செத்தாலும் நாதி கிடையாது கா ரூபாய்க்கு டீ குடிச்சிட்டு கா ரூபாய்க்கு வெத்தலையும் பாக்கும் வாங்கின்னு கரண்ட வெத்தலையில சுனாம்பு போட்டுக்கிட்டு வா சோவை ஐம்பது பைசாவை வாங்கி கொண்டு நான் சின்ன முதலாளியை அழைச்சுன்னு நேரா அவர் வீட்டுக்கு போயிடுவேன் அழகேசன் எழுந்ததும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு பள்ளிக்கூடம் முடிஞ்சதும் பொங்கல் செலவுக்கு கடன் வாங்க முதலாளியிடம் அனுப்பு அப்போ நானும் அங்கதான் இருப்பேன் சின்ன முதலாளி இந்நேரம் வந்துட்டு இருப்பாரு தாங்கி தாங்கி நடந்து திறந்து கொண்டு சோவை வெளியே வந்தான் இன்னும் முழுசா விடியவில்லை ஜனங்கள் நடமாட ஆரம்பித்து விட்டனர் ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் விடலைகளும் கூட கையில் கூடை மண்வெட்டி கடப்பாறை போன்ற ஆயுதங்களோடு கொண்டிருந்தனர் சோவைக்கு ஐம்பது வயது மதிக்கலாம் ஆனால் உண்மையில் அவனுக்கு வயது இருபத்தி ஒன்பது தான் ஐம்பது வருடம் வரை உழைக்க வேண்டிய உழைப்பை இந்த உழைத்து விட்டதால் முகத்தோற்றம் அப்படி சோவைக்கு ஒரே ஒரு குழந்தை அவனுக்கும் பிகைக்கும் ஆசைதான் ஆனால் எமர்ஜென்சி காலத்தில் அவனுடைய முதலாளி சீனிமுத்து தூண்டுதலோடு பீக்கி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டாள் இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால் பீகைக்கு முடிந்த மறுநாளே சோவைக்கும் குடும்ப கட்டுப்பாடு செய்யப்பட்டது சீனிமுத்து ஊரில் பெரும் புள்ளி கட்சியிடம் பெரும் புள்ளி இந்த பெரும் புள்ளியின் எதிரில் எந்த வெறும் புள்ளியும் நிமிர முடியாது அவரின் பேச்சை தட்ட முடியாது அடிமை உடைமை முடிஞ்சு நில உடைமை முடிஞ்சு பொருளுடைமை வந்துவிட்டது என்று பார்க்கிறோம் ஆனாலும் அந்த அடிமை உடைமை உறவு முறையே இந்த சமுதாயத்தில் இன்னும் நீடித்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது மனிதன் தனக்கு உணவு வேண்டி இயற்கையை ஆயுதம் கொண்டு தாக்கினான் கருவி கொண்டு தாக்கினான் கல் உலோகம் மாடு குதிரை யானை போன்றவற்றை கருவியாக பயன்படுத்தினான் ஆனால் காலப்போக்கில் இந்த மனிதர்களும் ஒரு சில தொப்பை கணபதிகளால் கருவிகளோடு சேர்க்கப்பட்டனர் மாடாக கருவியாக மனிதன் பயன்படுத்தப்பட்டான் அப்படி கருவியாக பயன்படுத்த அடிமை வம்சத்தை சேர்ந்தவன் தான் சோவை ஒரு காலத்தில் இந்த அடிமைகளே உழுதார்கள் பிறகு மாடு கட்டி உழுதார்கள் இப்பொழுது டிராக்டர் உழுகிறது உற்பத்தி சக்திகள் மாறிவிட்டன ஆனால் உற்பத்தி உறவு இன்னும் மாறவே இல்லை சோவை என்னும் அடிமைக்கும் சீனிமுத்துக்கும் உள்ள உறவுமுறை முதலாளி தொழிலாளியாக இருக்க வேண்டுமாயினும் அடிமை என்ற முறையே தொடர்ந்து கொடிக்கம்பத்தில் டீக்கடைக்கு ஏகபோகமாக தொங்கிக் கொண்டிருந்தன வெள்ளை வேட்டியை தலையில் போர்த்தி கொண்டு அந்த சுதந்திர இந்தியாவின் கிராமத்து மக்கள் தேனீர் அருந்திக் கொண்டிருந்தார்கள் வெள்ளையா ஒரு டீ குடிசாமி தனி கிளாஸ் என்றான் சோவை தனி கிளாஸ் என்றால் இந்த பண்ணை அடிமைகளுக்கெல்லாம் எல்லாரும் குடிக்கும் டம்ளரில் டீ தர மாட்டார்கள் ஆடு மாடு நாய் போன்ற மிருகங்களுக்கு தனியாக தொட்டி பாத்திரம் இல்லையா அதுபோல் இந்த அடிமைகளுக்கும் சாரி இந்த இந்திய பிரஜைகளுக்கும் தனி பாத்திரம்தான் சரி இது நமது நாட்டின் பிரத்யேக அம்சங்களில் மகத்தான ஒன்று தனி கிளாஸ்ல வெள்ளையா டீ ஒண்ணு குடுசாமி டீ கடைக்கார சாமி நல்ல குண்டாக இருந்தது கர்ப்பமாக இருந்தது நீர் பூசி இருந்தது வேட்டி கட்டி அழுக்குப்படாமல் இருக்க இடுப்பில் ஒரு அழுக்கு துண்டு கட்டி இருந்தது ஏ சோவ காசு இருக்குதா இருக்கு என்பதற்கு அடையாளமாய் பெரிதாக தலையாட்டினான் குடு ஐம்பது பைசாவை கொடுத்தான் நேத்து ஒரு டீக்கு துட்டு தரணுமே அப்ப நேத்து ஒரு டீ இப்ப குடிக்கிறது ஒரு டீ ரெண்டு டீக்கும் காசு சரியா போச்சு சோவைக்கு தூக்கி வாரி போட்டது டீ குடித்து விட்டு மீதம் காசு பீக்கைக்கு வெத்தலை வாங்கிக்கிட்டு போக வேண்டுமே டீ குடித்தால் மீதம் காசு வராது இல்ல சாமி நேத்து டீக்கு துட்டு எடுத்துக்கணு மிச்சம் தா டீ வேணாவா வேணாம் சொல்லிவிட்டு நடந்தான் விந்து விட்டது வைக்கப்போர்கள் யானைகளைப் போல் நின்று கொண்டிருந்தன கோழிகள் துரத்தி பிடித்து விளையாடின பன்றிகள் சாக்கடையில் காலை குளியலை நடத்தி கொண்டிருந்தன ஏரியில் குளித்துவிட்டு ஒரு சிலர் திரும்பிக் கொண்டிருந்தனர் மக்குமா மக்குமா என்று கோலமாவை ஒரு வயதான பெண்மணி விற்று கொண்டு போனாள் டிராக்டர் ஒன்று கரும்பை ஏற்றிக்கொண்டு ஓடியது அதில் உரிமை சீனிமுத்து நரசிங்கபுரம் என்று கொட்டை எழுத்தில் எழுதியிருந்தது பொங்கல் வருவதற்கான அறிகுறிகள் தெரிந்தன செம்மண் கரைத்து பூசப்பட்ட வீடுகள் திண்ணைகள் வாசல்கள் ஒரு பெண் துடப்பத்தால் சுண்ணாம்பு அடித்துக் கொண்டிருந்தாள் அந்த ஊர் பள்ளிக்கூடச் சுவற்றில் பொங்கலில் ரிலீஸ் ஆகும் எல்லா புதுப்படங்களின் போஸ்டர்களும் ஒட்டப்பட்டிருந்தன முதலமைச்சர் சத்துணவு திட்ட பலகையின் மேல் காக்கை ஒன்று பராசக்தி பாடலை பாடிக்கொண்டிருந்தது பள்ளிக்கூடத்தின் எதிரில் பிள்ளைகள் கோழி விளையாடிக் கொண்டிருந்தனர் பம்பரம் விளையாடிக் கொண்டிருந்தனர் கில்லி கொண்டிருந்தனர் கோலி விளையாடும் கூட்டத்தில் ஏதோ தகராறு ஒருவரை ஒருவர் கல்லால் தாக்கிக் கொண்டனர் இன்னும் கற்களை ஆயுதமாக பயன்படுத்தும் கற்கால புத்தி மனிதனை விட்டு அகலவே இல்லை அழகேசனும் அந்த கற்போரில் பங்கு கொண்டிருந்தான் ஓவென்று கூச்சலிட்டவாறு அந்த கூட்டம் அடித்துக் கொண்டது அழகேசனை ஒருவன் பிடித்து தள்ளிவிட்டான் அழகேசன் தெருவில் விழுவதற்கும் சின்ன முதலாளியை ஏற்றி வந்த மாட்டு வண்டி சட்டென்று நிற்பதற்கும் சரியாயிருந்தது சோவை வண்டியிலிருந்து கோபமாக இறங்கி அழகேசனை கைக்கு வந்தபடி அடித்தான் பள்ளிக்கூடம் போய் நாலு எழுத்து கத்துக்கடானா பிள்ளைகளோட கூட ஆட்டம் போடுற வா இன்னைக்கு வீட்டுக்கு வா தோலை உரிச்சு தொங்கட்டான் செய்யற இந்த தானே ஆட்டம் போடுறது என்று மாட்டை அடித்து விரட்டும் கோலால் காலில் அடித்தான் இனிமேட்டு வருவியா பள்ளிக்கூடம் போகாம விளையாடுவியா கண்ட பசங்களோட கூடுவியா என்று கண்டபடி அடித்தான் அழகேசன் ஐயோ ஐயோ என்று ஓங்காரமாக கதறி புரண்டான் தெருப்புழுதியெல்லாம் எல்லாம் தலையில் உடலில் ஒட்டி கொண்டது அழகேசன் அலறியது தெரு முழுக்க முழங்கியது அட பாவி சண்டாளன் என் பிள்ளைய கொள்றானே நீ உருப்பிடுவியா என்று கத்தியபடி பீக்கை ஓடி வந்தாள் ஓடி வந்து சோவை அடிக்காதவாறு மறைத்து கொண்டு அவனை தூக்கினான் அப்படியும் சோவை கோபம் கொண்டு துள்ளவே என்னையா மதம் கிதம் பிடிச்சதுச்சா இல்ல மண்டையில நண்டு நின்றுதா ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணுன்னு முந்தானையில மூடி வளர்க்கறேன் அம்மா மாங்காரமா அடிக்கிறியே வைத்த கட்டி வாய கட்டி நான் காப்பாத்துறேன் இதுக்கப்புறம் குழந்தை மேல விரல் வைக்கிற வேலை வச்சுக்கிட்ட நாரிப்படும் மனசுல வச்சுக்க அவளுக்கு மூச்சு வாங்கியது முகமே முகமே எப்படியோ மாறிவிட்டது என்னடி தெருவுல வந்து கத்துற பொட்ட நாயே இன்னைக்கு பள்ளிக்கூடம் போகாம தெருவுல ஆடினு என்னன்னு கேட்டியா காலையிலேயே என்ன சொன்னேன் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புன்னு தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேனே எழவு நீயும் புத்தியும் இன்னைக்கு பள்ளிக்கூடம் இல்ல பொங்கல் விடுமுறை அன்றைய தினத்திலிருந்து தொடங்குகிறது அது புரியாமல் இத்தனை கலவரங்கள் வண்டிக்குள்ளிருந்து சின்ன முதலாளி கணைப்பது சோவையின் காதில் விழவே வண்டியில் ஏறி மாட்டை ஓட்டினான் சின்ன முதலாளி அதாவது ராஜ்குமார் அதாவது சீனிமுத்துவின் மகன் சோவே யார் ஓம் அவனா ஆமாமுங்க பிள்ளையாண்டான் தப்பா எதுவும் நினைச்சிடக்கூடாது வழியில உங்க உத்தரவு இல்லாம நிறுத்தி போட்டேன் என் மாமன் படிக்கணும்னு எனக்கு கொள்ள ஆசைங்க அதான் அப்படி காட்டுத்தனமா வெறி வந்துடுச்சு பெரிய ஐயா கிட்ட சொல்லிடாதீங்க அது சரி என்ன படிக்கிறான் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறான் உங்களை போலவே அவனையும் பட்டத்துக்கு அனுப்பி படிக்க வச்சு இதே போல மாட்டு வண்டியிலேயே தின்னு வரணும்னு எனக்கு என்னமுங்க ராஜ்குமாரின் முகம் என்னவோ போல ஆகிவிட்டது சரி சரி மாட்டை வேகமா முடுக்கு நாழியாச்சு ஹாய் என்று இரண்டு தட்டு தட்டினான் மாடுகள் வேகமாக ஓடின ஜல் ஜல் சத்தம் லயத்தோடு சத்தமாக எழுந்தது தெருவில் புழுதிப்படலம் கிளம்பியது ராஜ்குமார் இருமினான் சோவைக்கு அதெல்லாம் பழக்கப்பட்ட ஒன்று சூரியன் முகத்தில் சுள் என்று விழுந்ததினால் வியர்வை முகத்தில் ஓடியது புறங்கையால் துடைத்துக்கொண்டே மாட்டை ஓட்டினான்

சோவையின் மீது கோபம் வந்தது வண்டியை சீக்கிரம் ஓட்டுடா சோவை உன்ன போய் என் அப்பன் வேலைக்கு வச்சிருக்காரே சோம்பேறி மாட்டு வண்டி ஓட்ட தெரியாதவனால என் வீட்டுக்கு படியாளா வந்தா அந்த நாசம் தான் சீனிமுத்துவின் வீட்டின் எதிரில் வண்டி நின்றது சோவை இறங்கி பெட்டிகளை எடுத்துக்கொண்டு நடந்தான் ராஜ்குமாரின் அம்மாவும் தங்கையும் ஆரத்தி தட்டுடன் ஓடி வந்தனர் ராஜ்குமாரை ஆரத்தி எடுத்த பின் வீட்டுக்குள் அழைத்து சென்றனர் வீடு ஒரு குட்டி அரண்மனை போல் தெரிந்தது கனமான கதவுகள் கதவுகளில் பித்தளையால் செய்யப்பட்ட குப்பிகள் வளையங்கள் பொருத்தப்பட்டிருந்தன பெரிய விலாசமான குற்றம் தரையில் கருங்கல்லை புதைத்திருந்தனர் முரட்டு ஆசாமிகள் புகைப்படங்கள் மாட்டப்பட்டிருந்தன அவர்களுடன் காந்தியும் இருந்தார் ஜன்னல் கம்பிகள் இருந்தன சுவற்றில் சுண்ணாம்பில் முட்டை கலந்து வெள்ளையடிக்கப்பட்டிருந்ததால் சுவற்றின் நன் தன்மை வழவழவென்று இருந்தது சீனிமுத்து பூஜையிலிருந்து பூஜை முடிந்துவிட்டு வெளிவந்து மகனிடம் குஷலம் விசாரிக்க ஆரம்பித்தார் மெட்ராசில் இருக்கும் அரசியல் கட்சி தலைவர்களை பற்றி பெரிதும் விசாரித்தார் பஞ்சாயத்து தேர்தலை பற்றியும் விசாரித்தார் சீனிமுத்துவிற்கு எப்போதுமே தூண்டில்காரனுக்கு முன்மீதுமாரின் தங்கை காப்பி கொண்டு வந்து கொடுத்தாள் காப்பி கொண்டே தந்தையும் மகனும் பேசினார்கள் விவாதித்தார்கள் திட்டமிட்டார்கள் அவர்களின் பேச்சு உமாவுக்கு வெறுப்பையே உண்டாக்கியது காலி டம்ளரை கூட வாங்காமல் உள்ளே போய்விட்டாள் சோவையை சீனிமுத்து அழைக்க பறக்க சோவை ஓட்டமும் நடைமாய் ஓடி வந்தான் டே சோவை கண்ணி போய் நாகலிங்க தேவர்கிட்ட இந்த கடுதாசியை குடுத்துட்டு பதில் வாங்கினுவா நீ போறப்ப தேவர் வீட்டுல இல்லன்னா அங்கேயே காத்திருந்து வந்தப்புறம் அவரை பாத்துட்டு வா பொழுது சாயரைக்குள்ள வந்துடணும் உமா சோவை பையனுக்கு பழசு ஏதாச்சும் இருந்தா போடு சாப்பிட்டுட்டு போவட்டும் சோவைக்கு பழது அதாவது நேற்று ராத்திரி செய்யப்பட்ட உணவின் மிச்சம் பழ இது போடப்பட்டது உமாவுக்கு பரிதாபமாக இருந்தது இங்கிருந்து கன்னிவயலூர் பத்து மைலுக்கு மேலேயே தேரும் நடந்து போய் நடந்து வந்தா என்னத்துக்கு ஆவறது என்று மனதுக்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு சோவை இந்தா நீ ஒன்னும் நடந்து போவேணாம் பஸ்ஸில் போ என்று அவனிடம் ஐந்து ரூபாயை திணித்து விட்டு அப்பன் கிட்ட கிளறி வைக்க போற அப்புறம் முன்னைத்தான் அப்பன் கம்பத்துல கட்டி வச்சு அடுக்கும் என்ன என்ன எழுந்துட்ட இன்னும் கொஞ்சம் கஞ்சி போட்டுக்க மோர் மிளகா எடுத்துன்னு வரட்டுமா வேணாந்தாயே என்று சோவை எழுந்தான் சுண்ணாம்பால் அரிக்கப்பட்ட கால்கள் வலித்தன மிகவும் வேறுபட்ட பார்வையில் உமாவை பார்த்து விட்டு புறப்பட்டான் என்ன சோவை தாயே போறேன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு சரி போறேன் என்ன ஒரு மாதிரி பேசுற ஒண்ணுமில்ல சொல்லிவிட்டு கன்னிவயலூருக்கு போனவன் சாயங்காலம் ஏழு மணிக்குத்தான் திரும்பி வந்தான் அழகேசன் அவனுக்காக காத்திருந்தான் சீனிமுத்து கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் கைகால்கள் உதறலுடன் பதில் சொன்னான் கடைசியாக எஜமான் பொங்கல் வருது ஆமாம் என்ன வீட்டு மோட்டுகளை ஒழுகுதுங்க அதுக்கு என்ன வசமா துணி இல்லைங்க அதுக்கு என்னடா இப்போ பணம் வேணுங்க உனக்கு கொழுப்பு ஏறி போச்சுடா மூணு வேளையும் மூக்கு பிடிக்க சீனிமுத்து இல்ல உனக்கு மதமே பிடிக்கும் ஏற்கனவே நீ எவ்வளவு ஏற்கனவே நீ எவ்வளவு பணம் தரணும்னு தெரியுமா எனக்கு என்ன ஆசம் தெரியும் எல்லாம் தானே இருக்கு அவனே ராஜகுமாரா அந்த கணக்கு புஸ்தகத்தை எடுத்துன் வா ராஜ்குமார் ஒரு பெரிய நோட்டை கொண்டு வந்தான் நோட்டை பார்த்துவிட்டு விட்டு பாத்தியா எல்லாம் சேர்ந்து ரெண்டாயிரத்து சொச்சம் வருது சரி உனக்கு எவ்வளவு வேணும் இருநூறு ரூபாய்ங்க உடனே ஏதோ ஒரு பேப்பரை நீட்டி அதில் கை நாட்டு போட சொன்னார் அவனும் போட்டான் பெட்டியிலிருந்து ராஜ்குமார் பணம் எடுத்து கொண்டு வந்தான் சீனிமுத்து அந்த பணத்தை சோவையிடம் கொடுத்தான் மொத்தம் நீ எவ்வளவு தரணும் சொல்லுங்க எஜமான் இரண்டாயிரத்து இருநூத்தி சொச்சம் தரணும் எப்ப தருவ நான் வேலை செய்யும் போதே எஜமான் அப்படி புடிச்சா வெறும் வட்டி மட்டும் தான் பிடிக்க முடியும் நீ மட்டும் வேலை செஞ்சு கடன் அடைக்க முடியாது அதோ நிக்கிறானே அழகேசன் உன் மகன் அவனையும் இங்கேயே வேலை கணிப்பு வச்சுடு சோவை நிலை மனநிலை எப்படி இருக்கும் என்று சொல்வதோ விளக்குவதோ கடினம் சீனிமுத்துவை எதிர்த்து சோவை ஒன்றும் செய்ய முடியாது தலையை குனிந்து கொண்டே நின்றான் ஒரு பண்டிகை வந்து ஒரு முதலாளியின் மகனை ராஜகுமாரனாக்கி கௌரவிக்கிறது அதே பண்டிகை ஒரு அடிமையின் மகனை அடிமையாக்கியது வாரிசுகள் உருவாக்கப்பட்டன டே அழகேசா அந்த எருமையை மாற்றிக்கட்டு என்று சீனிமுத்து கட்டளையிட்டார் மூளையில் பயத்துடன் நின்றிருந்த அழகேசன் நடுங்கியவாறே மாட்டை பிடித்து மாற்றி கட்டினான் சோவை கதற ஆரம்பித்து விட்டான் முற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் இதே மாதிரி கதைகளை கேட்பதற்கு தமிழ் சிறிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணுங்க நன்றி